தமிழகத்தில் இன்று முதல் மின்கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பாக மின்துறையானது விளக்கத்தை அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்ச் 31 வரை தமிழக மின்துறையின் கடன் 1,60,00,000 இருப்பதாக அந்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. மின் பகிர்மான கழகம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், மின்துறையின் விளக்கம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ராஜேஷ், இன்று முதல் தமிழகத்தில் இந்த மின்கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது குறித்து மின்துறை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான உங்களுடைய கூடுதல் விவரங்கள். கௌதமி, தமிழகத்தில் இந்த மின்சார உயர்வு என்பது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் இந்த கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தமிழக மக்கள் அதிர்ச்சியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு, குறிப்பாக மின்சாரத்துறை, இதற்கான விளக்கத்தினை தற்போது கொடுத்திருக்கின்றது. இந்த கட்டண உயர்வு ஏன் செய்யப்பட்டது? தமிழக அரசு இந்த மின்சாரத்தினுடைய கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலை ஏன் வந்தது என்ற விளக்கத்தை அந்த இந்த செய்திக்குறிப்பின் வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பானது கடந்த அந்த மார்ச் மாதத்து வரை என்று நாம் பார்க்கும்போது 1,13,266 கோடியாக உயர்ந்திருக்கிறது. மேலும் அன்றைய தேதியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய மொத்த கடன் நிலுவைத் தொகை என்று பார்க்கும்போது 1,60,000 கோடியாக இருக்கிறது. இதன் விளைவாக கடன் வாங்கிய நிதிகளுக்கான வட்டி சுமார் 260% வரை அதிகரித்து வருடத்திற்கு 16,511 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நாம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கடனுக்கான வட்டி என்பது ஆண்டுக்கு சுமார் 17,000 கோடி வட்டி மட்டும் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. சுமார் 1,60,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. இவ்வளவு பெரிய கடன் தொகை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அதனை சமாளிப்பதற்காக இந்த மின்சார கட்டணத்தினுடைய இந்த உயர்வு என்பது வேறு வழி இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது என தமிழக அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடன் தொகை என்பது மட்டுமே காரணம் கிடையாது, மத்திய அரசும் அவ்வப்போது அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசினுடைய எரிசக்தி அமைச்சகத்தின் உத்தரவின்படி மின் கட்டண திருத்தம் என்பது அவ்வப்போது செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த சப்சிடி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் போன்றவை எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும். நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் மத்திய அரசு அவ்வப்போது கண்டனம் தெரிவித்து வருகிறது. எனவே வேறு வழி இல்லாமல் கடன் தொகை, வட்டித்தொகை, மத்திய அரசினுடைய அழுத்தம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மின்சார கட்டண உயர்வை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என தமிழக மின்சாரத்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், வேறு வழி இல்லாமல் இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் இந்த செய்திக்குறிப்பின் வாயிலாக மின்சாரத்துறை சார்பிலே தெரிவிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.